ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க உங்க நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான கன்ஃபியூஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, அடுத்த எக்ஸாம் குரூப் டூவா குரூப் ஃபோரா? அப்படி குரூப் ஃபோர் வருதுன்னா பழைய சிலபஸா புது சிலபஸா அப்படின்லாம் சொல்லி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அவர் ஹானரபிள் மினிஸ்டர் ஜெயக்குமார் வந்து நியூஸ்ல பேசியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, குரூப் ஃபோருக்கு வந்து சிலபஸ் சேஞ்ச் ஆகுது, ஓல்டு தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசியிருந்தாரு. ஸோ அவர் ஓல்டு சிலபஸ் அப்படின்னு மீன் பண்றது சிலபஸை மீன் பண்றாரா இல்ல எக்ஸாம் பேட்டர்னை மீன் பண்றாரா, அதாவது மெயின்ஸ் இல்லாம வெறும் ப்ரிலிம்ஸ் மட்டும் அதை மீன் பண்றாரா அப்படிங்கிறது நமக்கு நோட்டிபிகேஷன் வந்தாதான் தெரியும். ஸோ அவர் வந்து சிலபஸே சேஞ்ச் ஆகாது அப்படின்னா தமிழ் திருப்பி படிக்கிற மாதிரி இருக்கும், இல்ல பேட்டர்ன் மொத்தம் மாத்துறாங்க அப்படின்னா அப்போ வந்து ஜிஎஸ் இருக்கும், போனா வந்து மெயின்ஸ் இருக்காது, வரும் நம்ம 200 questions எழுதிட்டு எப்பவும் எழுதுற மாதிரி அப்படியே இருக்கும். ஸோ ஓகே, இப்போ இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்கே, நான் எப்படி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா, ஸோ அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, ஜிஎஸ்ஸை முதல்ல முடிச்சிருங்க. ஸோ எப்படி இருந்தாலும் யூனிட் 8 படிக்கிறதுக்கு எனக்கு வந்து சங்கம் லிட்ரேச்சர் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணணும், சங்கம் லிட்ரேச்சர் படிக்கணும். சங்கம் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது என்னது, 11 மேல் கணக்கு நூல்கள், ஏற்றத்தொகை 10 பாட்டுலேருந்து இன்னைக்கு காண்டெம்பரரி வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்போ நான் செய்யுள் பார்ட் எல்லாமே படிச்சுதான் ஆகணுமா? நான் குரூப் டூ படிக்கிறவங்களா இருந்தாலுமே செய்யுள் பார்ட்டை வந்து நான் தமிழ் புக்கில் படிச்சுதான் ஆகணும். அப்போ பெஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜிஎஸ் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஜிஎஸ் சிலபஸ் இருக்கு இல்லையா, அந்த சிலபஸ் புது புக் ஃபுல்லாக முடிச்சிருங்க. ப்ரியாரிட்டி வந்து பாலிட்டி ஹிஸ்ட்ரி அந்த ஆர்டர்ல கொடுத்துட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஜிஎஸ்ஸை படிக்க ஆரம்பிச்சிருங்க, தமிழையுமே வந்து செய்யுள முடிச்சு வச்சிருங்க. ஸோ முடிச்சு வச்சுட்டு குரூப் ஃபோர் ஃபர்ஸ்ட் வர பட்சத்தில் மீதி உரைநடை மட்டும்தான் இருக்கும். இலக்கணம் ஆல்ரெடி பெரிய பழைய புக்குக்கும் புது புக்குக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இருக்காது. ஸோ நீங்கள் அப்படியே படிச்சுக்கலாம். இல்லை இப்போ நான் புதுசாக இப்போ தான் ப்ரிப்பரேஷனுக்குள்ளேயே வந்திருக்கேன் அப்படின்ற டைப் ஆஃப் கேண்டிடேட்டாக இருந்தாலும் என்ன பண்ணுங்க, ஜிஎஸ் முதல்ல முடிச்சிருங்க. அதே மாதிரி தமிழில் நான் சொன்ன மாதிரி யூனிட் 8க்கான தமிழ் பார்ட் லிட்ரேச்சர், சங்கம் லிட்ரேச்சர் எடுக்கும்போது தமிழ் புக்கில் இருக்க செய்யுள் ஃபுல்லாக முடிச்சிருங்க. ஸோ முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே இதுக்கே வந்து நமக்கு 2-3 மந்த்ஸ் டைம் ஆகிடும் ஜிஎஸ்ஸும் இதுவும் முடிக்கிறதுக்கு. ஸோ மீன் வைல் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் குரூப் டூ வருதா இல்லை குரூப் ஃபோர் வருதா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஏன் அப்படின்னா அதுக்குள்ளே வந்து நமக்கு ஆனுவல் பிளானர் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ குரூப் டூ வருது அப்படின்னா வெல் அண்ட் ஃபைன், நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்த ஜிஎஸ்ஸும் இந்த செய்யுள் பகுதியுமே வந்து நமக்கு போதுமானது, நம்ம போய் எழுதலாம். இல்லை குரூப் ஃபோர் வருது அப்படின்னா நம்ம உடனே வந்து பேலன்ஸ் இருக்கு, அந்த உரைநடை மட்டும் படிச்சிட்டாலும் போதும், இல்லை தமிழே இல்லாமல் வரத்துக்கு கூட சான்ஸ் இருக்கு. அதாவது அவர் சிலபஸ்னு மீன் பண்றது எக்ஸாம் பேட்டர்னா கூட இருக்கலாம், மெயின்ஸ் மட்டும் இல்லாமல் சிலபஸை மாற்றி அப்படியே கூட வரலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே சொல்லியிருந்தோம், ஸோ மெயின்ஸை ரிமூவ் பண்றதுக்கு இப்போ நிறைய சான்சஸ் இருக்கு இந்த தடவை அப்படின்னு. ஏன் அப்படின்னா அது வந்து டிஎன்பிசியில் சொல்லியிருந்தாங்க, மெயின்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடலாம், குரூப் ஃபோருக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால அது ரிமூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இவர் மீன் பண்ற சிலபஸ் பேட்டர்னையா இல்லை சிலபஸ் அப்படிங்கறத நமக்கு நோட்டிபிகேஷன் வரும்போது தெரியும், இல்லாட்டி மேபி அதுக்கு முன்னாடி ஏதாவது டிஎன்பிசி ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணாதான் தெரியும். ஸோ இந்த எல்லா கன்ஃபியூஷன்ஸும் ஜஸ்ட் நீக்கிடுங்க நம்ம மூலையில இருந்து. அது பேட்டர்ன் மாறுதோ என்ன மாறுதோ நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஜிஎஸ் படிக்க ஆரம்பிச்சிருங்க. இல்ல இப்போ சில கேண்டிடேட்ஸ் வந்து ஜஸ்ட் 10th குவாலிஃபிகேஷன் மட்டும் வச்சிருப்பாங்க, குரூப் ஃபோர் தான் என்னோட மெயின் டார்கெட் அப்படி யோசிக்கிறவங்களும் என்ன பண்ணுங்க, ஜிஎஸ் ஜிஎஸ் கூட செய்யுள் படிச்சுட்டே வந்துருங்க. செய்யுள் நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா உரைநடைக்கு வந்துருங்க. உரைநடையில பார்த்தோம் அப்படின்னா நிறைய தமிழ் அறிஞர்களை பத்தி நியூஸ், அதுவுமே வந்து இப்ப இருக்க சிலபஸ்க்குமே ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ உரைநடையும் செய்யுளோ முடிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா இலக்கணம் பாக்குறது ரொம்ப ஈஸி. ஸோ நீங்க குரூப் ஃபோர் மட்டும் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா சைமல்டேனியஸா தமிழும் ஜிஎஸும் கூட சேர்ந்து சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே வந்துருங்க. ஸோ இப்போ நம்ம டெய்லி ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய டாபிக் அப்படின்னு நான் எப்பவுமே எல்லா வீடியோலையும் சொல்லுவேன், டெய்லி ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது ரெண்டு விஷயம், ஒன்னு கரண்ட் அஃபேர்ஸ், இன்னொன்று ஆப்டிடியூட். இது ரெண்டு மட்டும் டச்சில் இல்லாட்டி நமக்கு சுத்தமாக பிளாங்க் ஆகிடும். ஸோ அதனால இது ரெண்டு மட்டும் டெய்லி ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. ஸோ கூடிய விரைவில் ஏதோ ஒரு எக்ஸாம் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அது 2ஆ இருக்கலாம், 4ஆ இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி 3 மாசம் டைம் தராங்க. பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நோட்டிஃபை பண்ணி அப்ளை பண்ண எக்ஸாம்க்கே குரூப் ஒன்னுக்கு சொல்றேன், ஸோ அக்டோபர்ல சொல்லி ஜான்வரில தான் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ 3 மந்த்ஸ் சாலிடா டைம் தராங்க. ஸோ பயப்படாதீங்க, ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க, ஜிஎஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஆப்டிடியூட் படிங்க, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஆரம்பிங்க. ஒரு ஜான்வரி 2020ல இருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க கரண்ட் அஃபேர்ஸை, இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸை படிச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஹிஸ்ட்ரி பாலிட்டிக்கு நிறைய ப்ரியாரிட்டி கொடுங்க, ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் கண்டிப்பாக இட்ஸ் கோயிங் டு பிளே அ வைட்டல் ரோல். ஏன் அப்படின்னா இந்த ஹிஸ்ட்ரி பாலிட்டி இதெல்லாம் தான் வந்து என்னன்னா உங்களோட ஹிஸ்ட்ரி டாபிக்லையும் கவர் ஆகும், அது ஒரு யூனிட், பாலிட்டி யூனிட் அது ஒரு யூனிட், எக்கனாமிக் ஒரு யூனிட். யூனிட் 9ல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் எல்லாம் சேர்ந்து கம்பைன் பண்ணி தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கிறது தான் யூனிட் 9ஆக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நம்மளோட யூனிட் 9. ஸோ இந்த மாதிரி
நம்ம ஸ்பெசிஃபிக்கா அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா 3 மந்த்ஸ் அப்படிங்கிறது போதுமான டைம், தாராளமா முடிச்சிடலாம். ஸோ நம்ம இப்பவே படிச்சு ப்ரிப்பேர்டா இருக்கோம் அப்படின்னா அந்த 3 மாசம் ஜஸ்ட் டெஸ்ட் மட்டும் எழுதி பார்க்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, இம்மீடியட்டா எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிருங்க, நோ மோ கன்ஃபியூஷன்ஸ். ஸோ டிஎன்பிசி சைட்ல இருந்து அதோட ரெஸ்பான்சிபிள் மினிஸ்டரே வந்து என்ன பேசுகிறாரு அப்படின்னா, வரப்போகுது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் நோட்டிஃபை பண்ணி தான் சொல்லியிருக்காரு. ஸோ அது குரூப் 4 இருக்கலாம், குரூப் 2 இருக்கலாம். குரூப் 2 ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஜிஎஸ்எம் முடிங்க, தமிழ் பாட்டில் செய்யுல படிச்சிருங்க. ஸோ ஏன்னா நமக்கு குரூப் 2 வராமல் தெரியல, குரூப் 4 வந்தா கூட நம்மளால அப்ரோச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், அதுக்காக சொல்றேன். ஸோ எதுவா இருந்தாலும் ப்ரிப்பரேஷன் இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து ஹிஸ்ட்ரி பாலிட்டி அது மாதிரியான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் ஒன்றும் ஃபாஸ்டா ரெகுலர் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே நல்லா படிங்க, கண்டிப்பா வேக்கன்சிஸ் நிறைய வரும். ஏன் அப்படின்னா 2020ல எக்ஸாம்ஸே இல்லை. ஸோ கவர்மெண்ட் வந்து லாஸ்ல இருக்கு அப்படின்லாம் யார் சொன்னாலும் நம்பாதீங்க, டோன்ட் கிவ் யூர் ஹோப். ஸோ எது பாசிட்டிவ், எது நம்மளை மோட்டிவேட் பண்ணுமோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் காதில் போட்டுக்கோங்க. எதெல்லாம் நம்ம டிமோட்டிவேட் பண்ணுமோ அந்த மாதிரி விஷயங்களை காதலையே வாங்காதீங்க. ஏன் அப்படின்னா ரூமர்ஸ் எப்பவுமே ஸ்ப்ரெட் ஆகிட்டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ்ட் குரூப் 4 கேன்சல் தான் பண்ண போறாங்க, கவுன்சிலிங் நடக்காது அப்படின்னு சொன்னாங்க. இது 6000 பேர் கவுன்சிலிங் முடிச்சுட்டு வந்தாங்க, நவம்பர் 2ல இருந்து ஒரு 3000 பேர் கவுன்சிலிங்க்கு போறாங்க. ஸோ இது மாதிரி ரூமர்ஸை தயவு செஞ்சு நம்பாதீங்க. நமக்கு என்னைக்கு டிஎன்பிசி அனௌன்ஸ் பண்றாங்களோ அது மட்டும்தான் நிச்சயம். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ குரூப் 4க்கு மெயின்ஸ் இல்லை, அதனால தைரியமா எல்லாரும் படிக்க ஆரம்பிக்கலாம், மெயின்ஸ் கண்டிப்பா இருக்காது. ஸோ நோட்டிஃபிகேஷன் எப்போ வரோங்கிறத நம்ம ஈகராக வெயிட் பண்ணோம். ஒரு மந்த்தில் நம்ம ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், டிசம்பருக்குள்ள இல்லை நவம்பர் 2க்குள்ள ஏதாவது நம்ம வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் தான் நான் படிப்பேன் அப்படின்னு இருக்கீங்கன்னா அது கண்டியமாக சாத்தியமே கிடையாது, அப்படிலாம் யாராலையும் படிச்சிட முடியாது. நம்ம இப்போதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அந்த 2.5 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் ஜஸ்ட் நம்ம வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணோம். நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி ஃபுல் சிலபஸை முடிச்சுட்டு நம்ம அந்த 2.5 மந்த்ஸை ரிவைஸ் பண்றதுக்கு மட்டும் யார் யூஸ் பண்றாங்களோ அவங்க மட்டும் தான் சக்சஸ் ஆக முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆல் தி பெஸ்ட். சிலபஸோட எப்படி படிக்கணும் ஸ்ட்ராட்டஜியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை டிஸ்கஸ் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.